வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்மியல் கம்ப்யூட்டிங் 30th லெசன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லெசனில் இருக்கிற கம்ப்யூட்டர் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மட்டும் இருக்கிற ஸ்டூடெண்ட் எப்படி அந்த அவால்யூஷன் ஆன்சர் கேஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்கணும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஐகான்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா வேணுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற போல இது கிடைச்சிட்டே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் டவுன்லோட், அந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் டவுன்லோட், ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிரும் மெட்டீரியல். அந்த மெட்டீரியலில் இருக்கிற நீங்கள் வந்து தமிழில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வெப்சைட் கொடுப்பாங்க டீச்சரு. அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா, ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்ம் த டாஸ்க் ஆஃப் த டவுன்லோடிங் த மெட்டீரியல் ஸோ த வெப்சைட் அட்ரஸ் கிவன் டு த, அவங்க கொடுக்குற மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணுறது தான் வந்து இது ஸ்டூடெண்ட் வேலை. நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்கன்னா, அதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் சிஸ்டரில் பண்ணுற ஒர்க்கு, அவங்க கொடுக்குற ஹெச்டிஎம்எல் அப்போ டைப் பண்ணி அந்த டவுன்லோட் பண்ணி கொடுக்குறது அவங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் பண்ணுறது. நீங்கள் அதுலேயும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதோ தமிழில் இருக்கிற, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஒர்க்கு. இதில் ஒர்க் எதுவும் கிடையாது. அவங்க கொடுக்குற வெப்சைட்டை நீங்கள் சர்ச் பண்ணி மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு அதோட. அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய பெர்ஃபார்ம் டாஸ்க்கு. எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் பேராகிராஃப் ரைட் பண்ணும் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் அபவுட் பாடி யூஸிங் தமிழ் ஃபாண்ட். உங்களை பற்றி நீங்களே ஒரு ஷார்ட் பேராகிராஃப், அதாவது ஆட்டோபயோக்ராஃபி எழுதணும் யூஸிங் யுவர் செல்ஃப் இன் வேர்ட் பேட். வேர்ட் பேட் தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணி, வேர்ட் பேட் எழுதுறது கம்ப்யூட்டர் மாதிரி இருந்து எழுதிக்கலாம், நோட்டில் எழுத மாதிரி இருந்தால் தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணி அந்த டைட்டில் கீழே உங்களோட வாழ்க்கை வரலாற ஒரு 15 லைன் 20 லைன் பேராகிராஃப் மாதிரி எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ்லாம் பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பர்ஃபார்ம் டாட்டா, பை பாய்.